தரமான கம்பேக் இனிமேல் டெஸ்ட் எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது தட்ட படம் வெந்தனேக்கு அது டூ அதுக்கப்புறம் கொரோனா கம்பேக் எல்லாம் நம்ம தான் கவலையே படுத்தாவல தலா அதான் மாஸ் தான் தலா மலா தலால அடிச்சுக்கவே முடியாது ஒரு சினிமா ஆகுது கௌதம் கார்த்திக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மொக்கதான் செகண்ட் ஹாஃப் தலை வேற லெவலு சூற விட்டாரு எஸ்டிஆர் பத்து தலை கிளைமேக்ஸ் தான் வெயிட்டிங் அங்க பத்து நிமிஷம் சும்மா தரமா இருந்தது என் தலைவர் அங்கிருந்து வந்தாரு அங்க எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல சும்மா கண்ணு எடுத்துட்டு சுட்டாரு அப்படியே எஸ்டிஆர் பத்து தலை குல் சுரேஷ் நீ உண்மையிலே சொட்ட தலை தான்டா எஸ்டிஆர் மாசா பண்ணிருக்காரு ஆக்சன் தெரிக்கு தெரிக்காரு வேற லெவல் ப்ரோ எல்லாமே மஜாவா இருக்கு வேற லெவல் தலை லாஸ்ட் கிளைமேக்ஸ் கன் ஷூட்டிங்லாம் வேற லெவல்ல நடக்குது ஏச்சி லாக் ஆற மாதிரி படத்துல இல்ல லாக்லாம் இல்ல நல்லா இருக்கு படம் பார்க்கிறது சூப்பரா இருக்கு ஏ ஃபேனிங் அப்புறம் ப்ரோ மஜா இனிமேல் நாங்க தான் ஏ சிரும்லாம் பாப்பங்க யார் கேட்டுமே நாங்க சூப்பரா பண்ணிருக்காங்க சிம்பு ஓகே தான் சாங் சாங் சொல்ல முடியல ஆனா ஓகே நல்லா இருக்கு பிஜிஎம் சூப்பரா இருக்கு அந்த பத்து தலைன்னு சொல்லிட்டு ஒரு பிஜிஎம் எடுத்து செம்மையா இருக்கு படம் சூப்பர்ண்ணா படம் சூப்பரா இருந்துச்சு தலைவன் தலைவன் தான்ப்பா சிம்பு எப்படி பண்ணி நல்லா பண்ணிருக்காருண்ணா நல்லா இருக்கு நல்லா இருக்கு அவர் தான் வில்ல நல்லா பண்ணிருக்காப்ல நல்லா இருக்குண்ணா பார்க்கலாம் ஒன் டைம் வாட்சபிள் வேற லெவல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே செகண்ட் ஹாஃப் நல்லா பிக்அப் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டா டிம் ஆன மாதிரி இருந்துச்சு ஆனா கடைசி எஸ்டிஆர் மாஸ் நடிப்பு மாஸ் சாங்ல எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆ பிஜிஎம் ஸ்கோர்லாம் சான்ஸ் இல்லை நல்லா இருந்துச்சு ஒன் டைம் பார்க்கலாம் நல்லா தான் இருக்கு இல்லை அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை பார்க்கலாம் ஆ எஸ்டிஆர்லாம் தரமா இருக்கு இன்டர்வல் விடும் போதே கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எஸ்டிஆர் நல்லா பண்ணாப்புல அதுக்கப்புறம் அவ்வளோ இது ஒன்றும் இல்லை கௌதம் கார்த்திக் நல்லா பண்ணிடுறாப்புல